செய்திகள் தொடர்கின்றன. இந்திய ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் தேர்விற்காக தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்து சென்னை வந்துள்ள 3000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை. அவர்கள் கடும் குளிரில் சாலையின் ஓரத்தில் படுத்துறங்கியது மிகவும் பரிதாபமாக இருந்தது. இந்தியா மீது சீனா தாக்குதல் நடத்தலாம் என கடந்த சில நாட்களுக்கு முன் உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து ராணுவத்திற்கு 100,000 வீரர்களை தேர்ந்தெடுக்க மத்திய அரசு முடிவு செய்தது. இந்நிலையில் சென்னையில் இன்று ஆள் சேர்க்கும் பணி தொடங்குகிறது. இதற்காக தமிழகத்தின் பல மாவட்டங்களிலிருந்து 3000-க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சென்னை வந்துள்ளனர். சென்னை ஆவடியில் உள்ள அண்ணா சிலை அருகே இருக்கும் ராணுவத்திற்கு ஆள் சேர்க்கும் மையத்தில் குவிந்துள்ள இந்த இளைஞர்களுக்கு எந்தவித அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் சாலையில் நடுங்கிக் கொண்டே படுத்திருந்தது மிகவும் பரிதாபமாக இருந்தது. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு சரியான இதுவும் இல்லை. இப்போ தூங்கும் போது நைட்டு ஒரு பூரா வந்துச்சு, ஒரு சுட்டு பாம்பு ஒன்று வந்துச்சு. நாங்கள் எப்படி தான் இது பண்ணுறது? ஒரு 6000 பேராவது இங்கே படுத்துருக்கோம், நடு ரோட்டில் படுத்துருக்கோம். அதுவும் 10-2 பேர் இல்லை, 6000 பேருக்கு எந்த வித பாதுகாப்பும் இல்லாத நடு ரோட்டில் படுக்க வேண்டியதாக இருக்குது. வண்டி இதை பக்கத்துலேயே போகுது, பூரா இதெல்லாம் வந்து போகுது பாம்பு. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. நாட்டின் எல்லையை காப்பதற்காக ராணுவத்தில் சேர வந்திருக்கும் இந்த இளைஞர்களுக்கு குறைந்தபட்ச மரியாதை கூட ராணுவ ஆள் சேர்ப்பு மையத்தால் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 384,862 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்க்க 3 நாட்கள் கால நீட்டிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பெண்கள் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயரை சேர்க்க ஆர்வத்துடன் விண்ணப்பித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி 384,862 பேர் விண்ணப்பித்துள்ளனர் என்றும், வீடு வீடாக சென்று ஆய்வு நடத்திய பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த ஆண்டு ஜனவரி 5 வெளியிடப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம் நீக்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி கல்வி அமைச்சர் கல்யாணசுந்தரம் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்ததாக சர்ச்சையில் சிக்கினார். இதுகுறித்து விழுப்புரம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள கல்யாணசுந்தரத்தை தேடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து அமைச்சர் பதவியிலிருந்து கல்யாணசுந்தரத்தை நீக்குமாறு பரிந்துரை செய்து முதல்வர் ரங்கசாமி எழுதிய கடிதத்தை மத்திய உள்துறைக்கு ஆளுநர் இக்பால் சிங் அனுப்பி வைத்தார். பின்னர் அமைச்சர் பதவியிலிருந்து கல்யாணசுந்தரத்தை நீக்கி குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை உள்துறை இணைச் செயலாளர் கோபால் ரெட்டி வெளியிட்டார். சென்னை அடுத்த மாங்காட்டில் கட்டிடப் பணியில் ஈடுபட்ட தொழிலாளி ஒருவர் பணியில் இருந்தபோது மின்சாரம் தாக்கி பலியானார். இதுகுறித்து புகார் அளிக்கச் சென்ற பலியானவரின் உறவினரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை அடுத்த மதுரவாயிலைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் மாங்காட்டில் உள்ள ரமேஷ் என்கிற பொறியாளரிடம் கொத்தனார் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் நேற்று வழக்கம்போல் வேலைக்கு சென்ற கிருஷ்ணமூர்த்தி திடீரென்று மின்சாரம் தாக்கி தூக்கி எறியப்பட்டதில் கட்டிடத்தின் மேல் தளத்தில் இருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்ற கிருஷ்ணமூர்த்தி மனைவி மற்றும் அவரது உறவினர்களை காவல்துறையினர் துரத்தி அடித்ததாக கூறப்படுகிறது. செங்கல் கட்டினு கல்லு எடுமா, நான் திரும்பி கல்லு எடுத்து கொடுத்துட்டு ஊந்துட்டாருங்க. மேலும் கிருஷ்ணமூர்த்தி உறவினர்கள் சிலரையும் காவல் நிலையத்தில் பிடித்து வைத்துக் கொண்டு மாங்காடு காவல் நிலைய துணை ஆய்வாளர் மிரட்டுவதாகவும் கூறப்படுகிறது. பலியான கிருஷ்ணமூர்த்திக்கு கவிதா, மகேஸ்வரி, செங்கோணி என்ற 3 பெண் குழந்தைகள் உள்ளனர். இதனிடையே கிருஷ்ணமூர்த்தியின் பிரேதத்தை பார்க்கக்கூட மருத்துவமனை நிர்வாகம் அனுமதிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறையினரே இதுபோன்ற அடாவடி செயல்களில் ஈடுபடுவது நியாயமற்றது என்று பாதிக்கப்பட்டவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். மாங்காடு காவல் நிலையத்தில் வந்து அந்த கட்சிக்காரனுடைய இன்ஜினியரா, அதனால வந்து அவங்களுக்கு சாதகமாக எல்லாம் பண்றாங்க. நம்ம பாதிக்கப்பட்டு இதுவரை எப்படி அந்த பாடி எப்படி இருக்கு அதை பார்க்கலாம் பண்ணலாம்னு என் தாய பிள்ளைய பூரா எல்லாம் வந்து உட்காந்துருக்கு அழுதுகிட்டு கிடக்கலாம். இதுவரையும் முகத்தை பார்க்கறதுக்கு எந்த எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அம்பத்தூர் தாம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் நேற்று நள்ளிரவில் ஏற்பட்ட விபத்து ஒன்றில் வாலிபர் ஒருவர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். அம்பத்தூர் தாம்பரம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் கண்டெய்னர் லாரி ஒன்று இயந்திர கோளாறால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அம்பத்தூரிலிருந்து இரும்பு ராடுகளை ஏற்றிக் கொண்டு வந்த வேன் ஒன்று அந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியது. இதில் அந்த வேனின் ஓட்டுநர் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். அவரது 2 கால்களும் பலத்த சேதமடைந்தன.
இதனால் அம்பத்தூர் தாம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையின் போது அலுவலகத்தின் பல இடங்களில் இருந்தும் அப்படியே தூக்கி வீசப்பட்டிருந்த ரூபாய் நோட்டுகள் பலவற்றை போலீசார் கைப்பற்றினர். மொத்தம் 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அலுவலகத்துக்குள்ளேயே சுற்றிக் கொண்டிருந்த இடைத்தரகர்கள் 20 பேரிடமும் அலுவலர்கள் அதிகாரிகள் உள்பட 10 பேரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். சங்ககிரி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் திடீர் சோதனையின்போது ஜன்னல் வழியாக ரூபாய் நோட்டுகளை அதிகாரிகள் சிலர் தூக்கியெறிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உறைபனியால் தேயிலை தோட்டங்கள் கருகி வருவதால் குன்னூர் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஓராண்டு காலமாக தொடர் மழை பெய்து வந்த நிலையில் தற்போது அங்கு பருவநிலை அப்படியே மாற்றமடைந்து உறைபனி வீசி வருகிறது. இதனால் மாலை 4 மணிக்கெல்லாம் அங்கு குளிர தொடங்குகிறது. பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகளில் உள்ள தேயிலை செடிகளும் இந்த உறைபனி கடுமையாக தாக்கி கருக வைத்து விடுவதாக அப்பகுதி விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் சிலர் தங்கள் தேயிலை தோட்டங்களில் உள்ள செடிகளின் மீது புற்கள் மற்றும் வைக்கோல் ஆகியவற்றை பரப்பி உறைபனியிலிருந்து காத்து வருகின்றனர். இந்நிலையில் உறைபனியின் தாக்கம் அதிகரித்தால் குன்னூர் பகுதியில் தேயிலை உற்பத்தி பாதிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. தஞ்சையை அடுத்த பாபநாசம் அருகே பள்ளிக்கு செல்லாமல் ஏமாற்றி வந்த மாணவர் தனது உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே உள்ள ஆலத்தூரைச் சேர்ந்தவர் அன்பழகன். அவரது மகன் அருண்குமார் இவர் அங்குள்ள அரசு பள்ளியில் +2 படித்து வந்தார். இந்நிலையில் கடந்த 1 வாரமாக அவர் பள்ளிக்கு செல்லவில்லை. அதன் பிறகு பள்ளிக்கு சென்ற அவரை ஆசிரியர் பெற்றோரை அழைத்து வரும்படி கூறியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து பள்ளிக்கு பெற்றோர் வந்தால் தான் பள்ளி செல்லாதது தெரிந்துவிடுமே என்று பயந்து போன அருண்குமார் மணல்மேடு அருகே மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இதில் உடல் கருகிய அருண்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து பாபநாசம் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் சென்னையில் இன்று கூடுகிறது. இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள தமிழ்நாடு மாநில குழு கூட்டம் வடசென்னையில் உள்ள மாவட்ட குழு அலுவலகத்தில் நடைபெறுகிறது. காலை 10:30 மணிக்கு தொடங்கும் இந்த கூட்டத்தில் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே வரதராஜன் மற்றும் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட மாநில செயற்குழு மாநில குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள். வளைகுடா நாடுகளின் பரிந்துரையை ஏற்று 90 நாட்களில் பதவி விலகுகிறார் ஏமன் அதிபர். விவரம் இடைவேளைக்கு பிறகு.